ஹாய், கம்ப்யூட்டர் கேட்சி நோட்ஸில் இந்த கிளாஸில் என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோன்னா, அதாவது கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ சாஃப்ட்வேர்னால் என்ன? அதாவது லாஜிக்கல் செட் ஆஃப் லாஜிக்கல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் சாஃப்ட்வேர்னு சொல்கிறாங்க. பர்டிகுலர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் ரிட்டர்ன் பண்ணியிருப்பாங்க. அதாவது ஒரு பர்டிகுலர் டாஸ்க்காக பண்ணுறதுக்காக. இதோட டயக்ராம் பார்த்திங்கன்னா, அதாவது நடுவில் ஃபஸ்ட்டு ஹார்ட்வேர், அதுக்கப்புறம் நடுவில் ஹார்ட்வேர், அப்புறம் சாஃப்ட்வேர், நெக்ஸ்ட் வந்து யூசர்ஸ். ஓகேவா? அதாவது ஹார்ட்வேர்க்கும் யூசர்ஸ்க்கும் நடுவில் ஒரு இன்டர்ஃபேஸாக இருக்குது, அதுதான் சாஃப்ட்வேர்னு சொல்கிறோம். ஓகேவா? அது வந்து ஒரு இன்டர்ஃபேஸாக இருக்குது. நெக்ஸ்ட்டு என்னெல்லாம் டைப்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர் இருக்குது? அதாவது சிஸ்டம் சாஃப்ட்வேர், அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் அப்படின்னு ரெண்டு டைப்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர் இருக்குது. சிஸ்டம் சாஃப்ட்வேர்னால் என்ன சொல்கிறாங்க? அதாவது ஒரு ஒரு அதாவது கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேட் தி ஹார்ட்வேர் காம்போனன்ட்ஸ், அதோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் மேனேஜ் பண்ணுறது. அப்ளிகேஷனாக அதாவது பர்டிகுலர் டாஸ்க் அக்கம்ப்ளிஷ் பண்ணுறது. இதுதான் சிஸ்டம் சாஃப்ட்வேரும் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேரும். இப்போ இதோட கிளாஸிஃபிகேஷன்ஸ்லாம் நம்ம ஒன் பை ஒன் பார்க்க போகிறோம். இப்போ கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் பார்த்தாச்சு. சிஸ்டம் சாஃப்ட்வேர் வந்து எப்படி கிளாஸிஃபைட் ஆயிருக்குன்னா, சிஸ்டம் மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ், சிஸ்டம் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ்னு. சிஸ்டம் மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ்னா என்னது? அதாவது ஆப்ரேட்டிங் சிஸ்டம், யூட்டிலிட்டி ப்ரோக்ராம், டிவைஸ் டிரைவர்ஸ். அடுத்து சிஸ்டம் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸில் பார்த்தீங்கன்னா, லாங்குவேஜ் டிரான்ஸ்லேட்டர், லிங்கர்ஸ், டீபக்கர்ஸ், எடிட்டர். இதெல்லாம் சிஸ்டம் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸில் கவர் ஆகுது. அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா, ஸ்டாண்டர்ட் அப்ளிகேஷன் ப்ரோக்ராம்ஸ் என்னெல்லாம் இருக்குது? வேர்ட், ப்ரோசஸர், ஸ்ப்ரெட்ஷீட், வெப் ப்ரௌசர், இதெல்லாம் வந்து அப்ளிகேஷன் ப்ரோக்ராம்ஸ்னு சொல்லுவோம். யூனிக் அப்ளிகேஷன் ப்ரோக்ராம்ஸ், இன்னொன்று என்ன? இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், பேரோல் சிஸ்டம், இதெல்லாம் வந்து யூனிக் அப்ளிகேஷன் சிஸ்டம்ஸ். ஓகே, சிஸ்டம் சாஃப்ட்வேரில் என்ன? டிஃப்ரெண்ட் ப்ரோக்ராம்ஸ் செட் மேனேஜ் அண்ட் சப்போர்ட் டிஃப்ரெண்ட் டாஸ்க் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்ன? இப்போ சிஸ்டம் மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதில் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம், யூட்டிலிட்டி ப்ரோக்ராம், டிவைஸ் டிரைவர்ஸ்னு மூணாக கிளாஸிஃபைட் ஆயிருக்கு. சிஸ்டம் மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராம்னால் ஃபஸ்ட்டு என்ன? அதாவது ஆப்ரேட்டிங் தி ஹார்ட்வேர் சிஸ்டம் அண்ட் மேனேஜிங் தே ரிசோர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அதாவது இப்போ வந்து ஒரு ஃபைல் வந்து பேக்கப் எடுக்கிறது, அதாவது சேஃப்டியாக நம்ம வந்து இன்னொரு ஒரு மீடியம், ஏதாவது பென் ட்ரைவ் இல்லை ஏதாவது சிடி, இதில் வந்து நம்மளோட டேட்டா வந்து சேஃப்டியாக எடுத்து வைக்கிறது, காப்பி பண்ணி வைக்கிறது, அதான் வந்து பேக்கப் எடுக்கிறதுன்னு சொல்கிறது. கிரியேட்டிங் எ பேக்கப் ஃபைல்ஸ், ரெக்கவரிங் டேமேஜ்டு ஃபைல்ஸ். எப்படி வந்து ஒரு ஃபைல் டேமேஜ் ஆச்சு, அதை வந்து எப்படி ரெக்கவர் பண்ணுறது, இப்போ ரெண்டு ஃபைல்ஸை மர்ஜ் பண்ணுறது, இதெல்லாம் வந்து மேனேஜ் ரிசோர்ஸஸ் வந்து மேனேஜ் பண்ணுறது. அதாவது சிஸ்டம் மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ்னால் என்ன அப்படிங்கிறது இந்த மூணு ஆப்ரேஷன்ஸு. சிஸ்டம் மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராம் பாருங்கள், இந்த பிளாக் டயக்ராம் டயக்ராம் வந்து, அதாவது நடுவில் ஹார்ட்வேர் இருக்குது, கீழே வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம், டிவைஸ் டிரைவர்ஸ், யூட்டிலிட்டி ப்ரோக்ராம்ஸ். ஓகே, இதுதான் வந்து ஒரு சிஸ்டம் மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராம்க்கு ஒரு வியூ. ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அதோட ஒரு இது வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பற்றி பார்க்க போகிறோம். அது வந்து என்னென்னா, காம்போனன்ட் ஆஃப் அ சிஸ்டம் சாஃப்ட்வேர்னு சொல்லுவோம். இது வந்து என்னென்னா, கம்ப்யூட்டருக்கும் யூசருக்கும் நடுவில் ஒரு இன்டர்ஃபேஸ் தான் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சொல்லுவோம். அதாவது அப்ளிகேஷன் ப்ரோக்ராம்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகுது. இந்த டயக்ராமில் உங்களுக்கு புரியும், ஹார்ட்வேரு, அப்புறம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அப்ளிகேஷன் ப்ரோக்ராம், அடுத்து வந்து தான் யூசர்ஸ். ஓகே, இந்த ரெண்டு நாள் ஹார்ட்வேர் இன்டர்ஃபேஸ், இது ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கும் அப்ளிகேஷன் ப்ரோக்ராம்க்கு நடுவில் வந்து ப்ரோக்ராம் இன்டர்ஃபேஸ், அப்ளிகேஷன் ப்ரோக்ராம்க்கு யூசருக்கு நடுவில் யூசர் இன்டர்ஃபேஸ். இந்த டயக்ராமில் உங்களுக்கு என்னென்னு புரியும், அப்ளிகேஷன் ப்ரோக்ராம் என்ன, ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்னென்ன. இப்போ யூட்டிலிட்டி ப்ரோக்ராம், அதில் வந்து இன்னொரு கிளாஸிஃபிகேஷன் என்ன, யூட்டிலிட்டி ப்ரோக்ராம். அது வந்து யூட்டிலிட்டி ப்ரோக்ராம்னா ஒரு ஸ்மால் ப்ரோக்ராம்ஸ்ன்னு சொல்கிறாங்கன்னா, எனேபிள் அண்ட் ஓஎஸ் டு பெர்ஃபார்ம் அடிஷ்னல் டாஸ்க் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக. ஓஎஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து அடிஷ்னல் டாஸ்க் பெர்ஃபார்ம் பண்ணுறது, அதாவது பர்டிகுலர் ஃபைல் வந்து சர்ச் பண்ணுறது, பிரிண்ட் பண்ணுறது, வைரஸ் இருக்கான்னு ஸ்கேன் பண்ணுறது, இதெல்லாம். அப்புறம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து அதாவது டிஃப்ரெண்ட் டாஸ்க்கும் பெர்ஃபார்ம் பண்ணும், என்னென்னா சர்ச் பண்ணுறது, ஒரு ஃபைலை வந்து சர்ச் பண்ணுறது, அடிஷ்னல் ஆப்ரேஷன்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, பிரிண்ட் பண்ணுறது. அப்புறம் டிஸ்க் டீஃபேக்மெண்ட்னா, அதாவது ஒரு ஒரு ஃபைல், அதாவது ஒரு டேட்டா வந்து ஒரு இடத்துல மட்டும்தான், அந்த சிங்கிள் பிளேஸ் அந்த மெமரியில் அது ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் ஸ்டோர் ஆகிற மாதிரி பார்த்துக்கறதான் டிஸ்க் டீஃப்ராக்மெண்டர்னு. அப்புறம் என்கிரிப்ஷன்னா, என்கிரிப்டட் ஃபார்மெட்டில் மெசேஜ் ஆர் ஃபைல்ஸ் அனுப்புறது. என்கிரிப்டட்னா அதாவது ஒரு பர்டிகுலர் சென்டர் ரிசீவருக்கு மட்டுமே புரிகிற மாதிரி ஒரு ஃபார்மெட்டில் அனுப்புறது பேர் தான் என்கிரிப்ஷன். வைரஸ் ஸ்கேனர்னா என்ன, அதாவது பர்டிகுலர் வைரஸ் அண்ட் இதெல்லாத்தையும் பக்ஸ் எல்லாம் டிடெக்ட் பண்ணுறதுக்கு.
பேக்கப்னா அதாவது காப்பி ஆஃப் வேரியஸ் ஃபைல்ஸ் அண்ட் ஃபோட்டோ, செகண்டரி மீடியம் இன் ஆர்டர் டு கீப் தி ஒரிஜினல் டேட்டா சேஃப். ஓகே, இப்போ பேக்கப்னா என்னென்னு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். செகண்டரி மீடியம் நமக்கு வந்து அதாவது பென்ட்ரைவ் இந்த மாதிரி சீரீஸில் நம்ம சேஃப்டியாக எடுத்து வைக்கிறோம், ஒரிஜினல் காப்பியே எதுவும் ஆகாத படிக்க, அதுதான் பேக்கப். அதாவது டேட்டா ரெக்கவரினா லாஸ் ஆன டேட்டா வந்து ரிட்ரைவல் பண்ணுறது. இதெல்லாம் யூட்டிலிட்டி ப்ரோக்ராமோட வேலை. அடுத்து டிவைஸ் டிரைவர்ஸ் பார்த்தீங்கன்னா, அதாவது இன்புட் அவுட்புட் டிவைஸ் ஆஃப் த கம்ப்யூட்டரோட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்பெஷல் சாஃப்ட்வேர் தேவைப்படுது, அது பேர் தான் டிவைஸ் டிரைவர்னு சொல்கிறோம். இது வந்து டிரான்ஸ்லேட்டராகவும் இருக்குது, ஐஓ டிவைசஸ் அந்த கம்ப்யூட்டரில் டிரான்ஸ்லேட்டராகவும் இருக்குது. என்ன இன்ட்ரப்ட் பண்ணுது, அதாவது யூசர் கம்ப்யூட்டர் வந்து அண்டர்ஸ்டாண்டபிள் ஃபார்மாக இன்ட்ரப்ட்ஸ் பண்ணுது. இப்போ மெயின் ஹிண்ட்டு பாருங்கள், ஐஓ டிவைசஸ் அதாவது டிரான்ஸ்லேட்டராக இருக்குது, இன்ட்ரப்ட் பண்ணுது. நெக்ஸ்ட்டு அதாவது அவுட்புட் டிவைசஸ் டிரான்ஸ்லேட் தி அவுட்புட் ஜென்ரேட் பை த கம்ப்யூட்டர் இன்டு தி யூசர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு ஸ்பெஷல் சாஃப்ட்வேர்னு சொல்லுவோம், தட் எனேபிள்ஸ் அ ஹார்ட்வேர் டிவைசஸ் சச்சஸ் கீபோர்ட் மானிட்டர் அண்ட் பிரிண்டர், இது எல்லாத்தையும் எனேபிள் பண்ணுறதா எனேபிள் பண்ணுறதுக்கு ஒரு ஹார்ட்வேர் டிவைஸ்னு சொல்லுவோம், இதான் டிவைஸ் டிரைவர்ஸ்னு சொல்லுவோம். இப்போ நம்ம வந்து சிஸ்டம் மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராம்ஸில் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், யூட்டிலிட்டி ப்ரோக்ராம், டிவைஸ் டிரைவர்ஸ், இந்த மூணு கிளாஸிஃபிகேஷன் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் கிளாஸில் ரிமைனிங் டிஸ்கஸ் பண்ணலாம். டவுட்ஸ் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். எதாவது டவுட்ஸ்னால் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.